வணக்க மக்களே தமிழகத்தில் மிக விரைவில் லாக்டவுன் வெளியான அதிர்ச்சி தகவல் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அரசினுடைய உண்மையான தகவலுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பாலோ அப்படி இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே பிடிச்சிருந்து தமிழகம் மட்டும் இல்லாது உலகத்தையே ஆட்டிப்படைத்த ஒரு வைரஸ் நோய் அப்படின்னா அது கொரோனா வைரஸ் அப்படி சொல்லலாம் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கப்பட்டுச்சு அது இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முக்கால்வாசி நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடிய சூழலை தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதில் ஏகப்பட்ட நமக்கு இறந்தும் போனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொரோனா வைரஸை விரட்டி அடிக்க ஆரம்பித்தது உலகங்கள் அதாவது தடுப்பூசி ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி இந்த கொரோனா நோயை விரட்டி அடித்தாங்க இப்ப இந்த கொரோனா நோய் பாத்தீங்க அப்படின்னா வெளியில போயிட்டு மறுபடியும் உருமாறி கே என் வைரஸோட அதாவது பலம் வாய்ந்த வைரஸோட மறுபடியும் சிங்கப்பூர் போன்ற ஆசிய நாடுகள்ல பரவ ஆரம்பிக்குது அங்கிருந்து நேரடியாக இந்தியாவுக்கும் பரவ ஆரம்பிக்குது நேற்றைய தினம் நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் ஆறுநூத்தி பேருக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்தது வந்திருக்கு நண்பா தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அதே போல அங்கே சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் கூட்டமும் அதிகப்படியாக போய்கிட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா எடுத்துக்கங்க பீகார் எடுத்துக்கங்க இங்கிட்டலாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுலேயும் குறிப்பாக சொல்ல போனா அப்படின்னா அதிகபட்சமாக நேற்று தினம் கேரளாவில் மட்டும் நூத்தி இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கர்நாடகத்தில் தொண்ணூத்தி ஆறு பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை இருபத்தி ஒரு பேருக்கு மட்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இவற்றின் மூலம் இந்தியா இந்தியாவில் கொரோனாவுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்றோருவன் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கிறது கேரளா மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா முகக்கவசம் அப்படிங்கிறது மக்கள் அதிகமாக கூட கூடிய இடங்கள்ல கட்டாயம் போட்டுக்குங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க பீகார் மாநிலமும் அதே தான் கர்நாடகாவும் அதே தான் அமல்படுத்தியிருக்காங்க தமிழகத்தில் இதுவரைக்கும் வெறும் பேருக்கு மட்டும்தான் கொரோனா பரவலானது வந்திருக்கு இப்ப நம்ம சுகாதாரத்துறை அமைச்சகம் பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில் எல்லா விலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலும் சரி நம்ம தமிழகத்திலும் மறுபடியும் கொரோனா தொற்றானது அதிகப்படிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒருவேளை கொரோனா தொற்று கொஞ்சம் அதிகமாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அனைவரும் முகக்கவசம் ரோசன் அணியனும் அதே போல சமூக இடைவெளிகள் விட்டு நாம் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான் அதனால நம்மள மக்களாகி நாம தான் சூதானமாக இருக்க நாம் சூமா சூதானமாக இல்ல அப்படி மறுபடியும் லாக் லாக்டவுனான வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு நண்பா ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க